அந்த பீஸ் போட்டுருப்பேன். போறனா வா விடு போ. புனி என்ன இருக்கு? அரே அங்க போறதா பண்ணா தூண்டி அத்து விட்டு போயிருக்காங்க. தூக்கி காட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். கச்சா வச்சு நான் கிளிமீன் தூக்குற வீடு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். போடுறா போடுறா போட்டுருப்பேனே அப்பள்ளத்துக்கு. இதா போயிட்டுனா அந்த துண்டி தான் டெக்லஸ் வைக்கிறேன். டேய் அது ஏன் தூண்டி இல்லடா குரா? அதையும் பிடுங்க வரான் பாரா. வேற தூண்டி இல்லைன்னு சொன்னா வாங்க. உனக்கு காசு கொடுத்து நான் தான் இன்னைக்கு தானே பொருள் அப்புறம் வாங்க போறேன். இன்னைக்கு தான் லீவ் இருக்கு. நம்ம நண்பர் இன்னைக்கு ரெட்டை தூண்டில வச்சு கிளிமீனுக்கு தூண்டில் போறாருங்க. தூணி எனதான் வச்சிருக்காரு கையில. என்ன தெரியல, சிங்கிள் துண்டிலா போட்டு போட்டு நண்பருக்கு போர் அடிச்சு போச்சு போல. அதனால காலையிலேயே சிங்கிள் துண்டிலா இருந்ததை ரெட்டை துண்டிலா மாத்தி கட்டிக்கிட்டு இருக்காருங்க வேக வேகமா. அங்க பாருங்களேன் அவரோட சுறுசுறுப்பா காலையிலேயே. கிளிமீன்களுக்கு எப்பவுமே கூனிதாங்க இறையா வீசப்படும். அது வந்து எப்பவும் அதிகபட்சம் ஒரு துண்டில வச்சு வீசுவாங்க, ரெட்டை துண்டில வச்சும் போடுவாங்க. ஆனா நண்பர் எப்பயும் ஒத்த துண்டில வச்சு தான் போடுவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரெட்டை துண்டில கட்டிக்கிட்டு இருக்காரு. பக்கவா பரபரப்பாவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலைல கண்டிப்பா நீங்க மீனை தூக்குவார் போல சீக்கிரமாவே. புதுசாக தூண்டில் போடுறவங்க கிட்டத்தட்ட எல்லா எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நரம்பு கட் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க, அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஆனால் நண்பருக்கு கையும் பல்லுமே போதுமானது போல் எல்லாத்தையும் பக்காவாக கட்டி முடிச்சிட்டாருங்க. ரெட்டை தூண்டில் சூப்பராக கட்டி முடிச்சிட்டாருங்க. கட்டி முடிச்ச பிறகு ரெண்டு தூண்டிலையுமே இறைய மாட்டி தூண்டில் வீசியாருங்க. இப்போ மீனுக்காக காத்துட்டு இருக்காருங்க. ஆனால் தண்ணி இன்னைக்கு ரொம்பவே தெளிவாக இருங்க. சூப்பராக தூண்டில் வீசுக்கு சாதகமாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி தெரியுது. நண்பர் டக்குன்னு வெட்டுறாரு. சூப்பரா கிளியரா இருக்குங்க தண்ணி. இன்னைக்கு பாக்குறதுக்கு எல்லாமே பயங்கரமா. ஆமா மீன் மாட்டிருச்சுங்க பாருங்களேன். மாட்டின வேகத்துக்கு மீன் சுத்தி வருதுங்க எல்லா பக்கமும். அதாவது தூண்டில கடிச்ச வேகத்துக்கு எப்படியா தப்பிச்சு போயிடலாம் சொல்லிதான் கிளிமீன் ரொம்ப போராட்டம் நடத்தும். அதனாலதான் வேக வேகமா கச்சாவை தூக்கி கடல்ல இறக்குவாங்க. இல்லையா இவ்வளவு அவசரம் தேவையே இல்லை. அந்த பக்கம் தூண்டில் போட்டிருந்த அண்ணன் வேகமா ஓடியாந்து கச்சாவை இறக்கிட்டாருங்க. சர சர சரன்னு அங்கே வரேன். கச்சா இறங்கிக்கிட்டு இருக்கு. மீன் ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டு இருக்கு. மீன் மட்டும் ஒரு மாதிரி பளிங்கி மாதிரி மின்றது மட்டும் நல்லா கிளியரா தெரியுது பாருங்கள் கடல்ல. கச்சால மீனை கொண்டு வர்றது எப்பவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம கச்சாவை கீழே இறக்கிடுவோம். இறக்குனாலும் அதை கரெக்டா நம்ம டைரக்ட் பண்ண முடியாது அந்த கச்சாவை. அதுவும் இல்லாம மீன் தூண்டில் இழுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் போகும். ஸோ அது ரொம்பவே பெரிய டஃப்பான விஷயம் தாங்க அந்த கச்சாவுக்குள்ள மீனை கொண்டு வர்றது. ஆனால் அண்ணன் சூப்பராக தூக்கிட்டு இருங்க கச்சாவுக்குள்ள இருந்து மீனை. ஆமா வந்துருச்சு. சரியான துண்டிடா செல்ல குட்டி.